ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம இந்த வீடியோல எந்த ஆர்ட் ஒர்க்கும் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்மளோட ஒரு வீடியோல ஒரு வியூ காமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதாவது சர்ரியலிசம் பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதே மாதிரி சர்ரியலிஸ்டிக் ஆர்ட், சர்ரியல் பெயிண்டிங் ஒன்று எடுத்து அதை பத்தி தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஃபேமஸான சர்ரியல் ஆர்டிஸ்ட் சால்வடோர் டாலி அவரோட ஒரு பெயிண்டிங் எடுத்து அதை நம்ம ஃபுல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அந்த பெயிண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சால்வடோர் டாலி யாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். சால்வடோர் டாலி, சால்வடோர் டாலி வந்து ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட், பயங்கரமான இமேஜினேட்டிவ் பர்சன். இவரோட வியூஸும் சரி, இவரோட ஐடியாஸும் சரி, ரொம்ப புதுமையா இருந்தது, ரொம்ப இமேஜினேட்டிவாகவும் இருந்தது. இவரோட லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது May 11, 1904, இவர் மறைந்தது January 23, 1989. இவரோட நிறைய ஃபேமஸான பெயிண்டிங்ஸ் உண்டு. அதுல பெஸ்ட் வெல் நோன் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் மெமரி. இவரோட லைஃப்ல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு 5 இயர்ஸா இருக்கும் போது இவரோட பேரண்ட்ஸ் இவரை வந்து இவரோட பிரதரோட கிரேவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதாவது இவர் அண்ணனுடைய சமாதிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு சொன்னாங்க, அவரே தான் திரும்ப பிறந்திருக்காரு, அதுதான் நீன்னு சொல்லி. சோ இவர் லைஃப் ஃபுல்லாவுமே இவர் நம்பினாரு, அவர் அண்ணன் தான் திரும்பி பிறந்திருக்காருன்னு சொல்லி. இது இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். எதுக்குன்னா, இவரோட மைண்ட் செட் அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. பெயிண்டிங் எல்லாம் வந்து ஒரு சப்கான்சியஸ் இமேஜரின்னு சொல்றாங்க. அதாவது ஆள் மனதுல இருந்து வந்த ஒரு இமேஜஸ் சொல்றாங்க. இவரோட ஒரு பழைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த தூங்க போற டைம்ல வர அந்த இமேஜ் அதை முடிஞ்ச அளவுக்கு போட்டோ காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாராம். அது எல்லாமே தான் அவரோட பெயிண்டிங், எல்லாமே அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வந்த விஷன். சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன? நம்மளுக்கு ரெண்டு மைண்ட் உண்டு. அதுல சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குற எல்லா விஷயங்களையும் அங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். அது நம்ம கனவு மூலியமாவோ இல்ல என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வெளியே வரும், நமக்கே தெரியாம. அததான் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். அதை முழுமையா ஆக்டிவேட் பண்ணி அதுல இருந்து ஐடியாஸ் எடுத்து வரையறதுதான் இந்த சர்ரியலிசம். இதை நெயில் பண்ண இல்ல ஒரு இதுல ஒரு பிரபலமா அதை கொண்டு வந்த ஒரு பல ஆர்டிஸ்டுகள்ல இவரும் ஒருவர், சால்வடோர் டாலி. அவரோட பெயிண்டிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயிண்டிங் என்னன்னா, த பர்னிங் ஜிராஃப். இந்த பர்னிங் ஜிராஃப் வந்து ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங். இந்த பர்டிகுலர் அந்த ஒரு இமேஜை மட்டும் 1930ல சால்வடோர் டாலியோட ஒரு ஃபிலிம் த கோல்டன் ஏஜ், அதுல இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அது ஃபேமஸா போனதுக்கு அப்புறம் அதை வச்சு இவர் பண்ண அந்த பெயிண்டிங் தான் த பர்னிங் ஜிராஃப். அந்த பெயிண்டிங் வந்து 1937ல அவர் வரைஞ்சாரு. 1936ல சிவில் வார் ஸ்பெயின்ல நடந்துட்டு இருந்தது. அந்த சிவில் வார் அதை ஒட்டி வந்த பெயிண்டிங், அதை அடிப்படையா கொண்டு வந்த பெயிண்டிங் தான் இது. இந்த பெயிண்டிங் வரையும் போது அவருக்கு பாத்தீங்கன்னா 34 இயர்ஸ். இந்த பெயிண்டிங்கோட டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த பெயிண்டிங்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13.8 inches by 10.6 inches, சின்ன பெயிண்டிங் இல்லையா. இந்த பெயிண்டிங்ல இருக்க ஜிராஃப் இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, மாஸ்குலின் அபாக்லிப்டிக் மான்ஸ்டர்னு சொல்றாரு. எதை மீன் பண்றாருன்னா, வரப்போற வாரை மீன் பண்றாரு. அது எவ்வளவு மாஸ்குலின், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க போதுங்கிறத மீன் பண்றாரு. அதே மாதிரி ஜிராஃப்க்கு போறதுக்கு முன்னாடி பிக்சர்ல இருக்க ஃபோர் கிரவுண்ட் ஃபிகர் இல்லைன்னா பிரின்சிபல் ஃபிகர், பிரின்சிபல் ஃபிகர்னா அந்த ஹோல் பெயிண்டிங்லயும் இருக்க மெயினான ஃபிகர் இதுதான் அர்த்தம். இந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த ஃபிகரை தான் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். இந்த ஃபிகர் வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகர். இதுல மொத்தம் ரெண்டு ஃபீமேல் ஃபிகர் உண்டு, ரெண்டுமே சிமிலரா ஒரே மீனிங் தான் கொடுக்குது. இந்த ஃபீமேல் ஃபிகர் செஸ்ட்ல ஒரு எல்லோ டிராவர் போட்டிருப்பாரு. அதே மாதிரி அதோட லெஃப்ட் கால்ல ஒரு 7 டிராவர் கிட்ட வரைஞ்சிருப்பாரு. இந்த டிராவர் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்டியாவும் டீப்பாவும் இருக்கும், அதாவது காலியாவும் ரொம்ப ஆழமாவும் இருக்கும். இந்த பர்டிகுலரா அதை எதுக்கு அவர் அப்படி வரைஞ்சாருன்னா, நமக்குள்ள அழித்து வைக்கப்பட்டுள்ள வெளியே காட்ட முடியாத ஆசைகளை தான் அது சொல்ல வருது. இந்த டிராவர் எந்த அளவுக்கு வைடாவும் எம்டியாவும் இருக்கோ அந்த அளவுக்கு அது மிஸ்டீரியஸ்னு சொல்ல வராது. அந்த ஃபிகரோட கை, முகம், இதுல தோல் உறிஞ்சிருக்க மாதிரி போட்டிருப்பாரு. அது எதை காட்டுதுன்னா, சிமிலரான மீனிங் தான், மனுஷங்களுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க இன்னர் பிசிக்கல் அப்பியரன்ஸ், உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான உருவம் இருக்குங்கிறதையும் காட்ட வர்றாரு. வெளி தோற்றம் இருக்கிற உருவம் இதை அவர் காட்ட வர்றாரு. அதே மாதிரி அந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கமா சாஞ்சி லீனிங்காவும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி முதுகுல கிரச் பேக், முதுகுல வந்து நீட்ட நீட்டமான கிரச்சஸ் அதை கொடுத்திருப்பாரு. இதை எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபீமேல் வந்து எப்பவுமே மேல சார்ந்துதான் இருக்காங்க, மேல டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்கங்கிற வர்த்தமான ஒரு சூழ்நிலையை அவர் காட்ட விரும்புறாரு. அதே மாதிரி ஒரு மேல் டாமினேட்டிங்கான சொசைட்டி தான் நிலவுதுங்கிறதையும் அதுல காட்ட விரும்புறாரு. அதே மாதிரி ஃபிகர்ஸ் பாத்தீங்கன்னா, கையை விரிச்ச மாதிரி இருக்கும், அவுட் ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ். அதை எதை காட்டுதுன்னா, ஃபீமேல் வந்து தன்னுடைய ஈக்வாலிட்டியை தேடுற மாதிரியும், இன்னொரு ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா வார் எப்ப முடியும் இல்ல என்ன நடக்க போகுதுங்கிற
அந்த நமக்குள்ள எழுற அந்த கேள்விகள் அதுக்கான பதில்களை தேடுற மாதிரியும் இருக்கும். ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின்ஸ் அந்த அதை வந்து காட்டுற மாதிரியும் இருக்கும். ஃபிகர் பார்த்தீங்கன்னா பிளைண்டாகவும் டெஃபாகவும் இருக்கும். காதும் கண்ணும் அதுக்கு வரைஞ்சிருக்க மாட்டாரு. அது எதுக்காகனா மனுஷங்க எந்த அளவுக்கு ஒரு அன்சர்டெயினான ஒரு உலகத்துல வாழ்றாங்கன்னோ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா அந்த அன்சர்டெயினிட்டி இருக்குங்கிறதையும், அன்சர்டெயினிட்டினா நிலையில்லாத தன்மை, அது எந்த அளவுக்கு அன்சர்டெயினா இருக்கு இந்த உலகம் இருக்குங்கிறதையும், மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு லேக் ஆஃப் நாலேஜ், குறைந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதையும் அதை தெளிவா டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் அதை அப்படி வரைஞ்சிருக்காரு. இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஃபீமேல் ஃபிகரோட எக்ஸ்பிளனேஷன். இப்ப நம்ம பேக்ரவுண்ட் ஃபிகருக்கு வரோம். பேக்ரவுண்ட் ஃபிகருங்கிறது பின்னால வரைஞ்சிருக்க ரெண்டு ஃபிகர். பின்னால வரைஞ்சிருக்க ஒரு மெயின் ஃபிகர் பாத்தீங்கன்னா தி பர்னிங் ஜிராஃப், அதுதான் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஜிராஃபோட இமேஜ். இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜிராஃபோட இமேஜ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இருக்கிற வாரை பத்தின பயத்தையும் ஆங்ஸைட்டியும் அது மீன் பண்ணுது. பர்னிங் வந்து மெயினா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டெஸ்ட்ரக்ஷன், தரமட்டமா எந்த அளவுக்கு போக போகுதுங்கிறதையும், எந்த அளவுக்கு ரத்தம் சிந்த போகுது, பிளட் ஷெட், எந்த அளவுக்கு இந்த வார்ல எவ்வளவு தூரம் ரத்தம் சிந்த போகுதுங்கிறதையும் அது சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ஜிராஃபை வந்து மஸ்குலினா போட்டிருப்பாரு, அதாவது ரொம்ப வாட்டசாட்டமா போட்டிருப்பாரு. அது எது எதை வந்து காட்டு வரப்போற வார தான் அது டிஸ்கிரைப் பண்ணுது. எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கிறதையும் அந்த ஜிராஃப் மூலியமா நமக்கு காட்டுறாரு. அதுக்கு பக்கத்துலயும் ஒரு விமன் ஃபிகர் போட்டிருப்பாரு. இந்த விமனுக்கும் வந்து இந்த முன்னால இருக்கிற அந்த ஃபோர் கிரவுண்ட்ல இருக்க விமன் ஃபிகரோட சிமிலர் மீனிங் தான். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயம் வரைஞ்சிருப்பாரு. அது என்னன்னா இந்த செகண்ட் விமனோட கையில வந்து ஒரு ரா ஃபிளஷ், ஒரு பச்சை அப்ப இது பண்ண ஒரு ஃபிளஷை வந்து கையில வரைஞ்சிருப்பாரு. இது மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான பிரைட் கலர் வந்து வார் வரப்போகுதுங்கிற அந்த வார்னிங்கையும் காட்டியிருப்பாரு. ஜிராஃப்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆள் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹோப், கம்ப்ளீட்டா வந்து தன்னுடைய நம்பிக்கையை இழந்துட்டாரு. தன்னால இந்த வாரை பத்தி எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து அங்க அப்படியே நிக்கிற மாதிரியாகவும், இன்னொரு ஒரு சாயல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி வார் வந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே மறந்து தன்னை மறந்து அந்த ஜிராஃபை வந்து ரசிச்சுக்கிட்டு அங்க நிக்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது மாதிரி ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் உண்டு அந்த சின்ன. ஃபைனலா பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், இந்த பிக்சர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாம அந்த லேண்ட்ஸ்கேப்பும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த லேண்ட்ஸ்கேப்போட கலர் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் பிளாக், இந்த ரெண்டு கலரையும் சேர்ந்துதான் இந்த லேண்ட்ஸ்கேப் கொடுத்திருப்பாரு. இந்த ரெண்டு கலரும் மெயினா எதை எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா டார்க்னஸ் அண்ட் டிப்ரெஷன். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட் லேண்ட்ஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா ட்வைலைட்டான ஃபீலிங்ல போட்டிருப்பாங்க. அந்த லேண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைஞ்சு போன தனியா இருக்கிற மாதிரியான ஒரு லேண்ட் மாதிரி அவர் போட மெயினா ட்ரை பண்ணிருப்பாரு. மூணு ஃபிகரும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு எந்த வித இன்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்காங்க. அவங்கவுங்க ஓன் ஸ்ட்ரகிள்ல மாட்டிருக்க மாதிரியும், அவங்கவுங்க பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இப்படி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிற மாதிரியும், ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாத மாதிரி ஒரு அது பெர்ஃபெக்டா பெயிண்டிங் பாத்துருந்துருப்பீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் சின்ன பார்ட்ஸ் விடாம நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இதுக்கு முன்னாடி காமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்யூ. வேற மாதிரி கான்செப்ட் எடுத்து நான் ஆ சேனல்ல போடணும்னு நீங்க நினைச்சாலும் ப்ளீஸ் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.